அறம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜா ராஜா தான், நான் உங்கள் சரவணன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நிறையா காலர்ஸ் நிறையா பாடல்களோட இசைஞானியினுடைய நினைவுகளோடு நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேளுங்கள். நம்மளோட சேனல் யூடியூப்பில் அறம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி யூடியூப்பில் அப்லோட் ஆகி நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இந்த இரவு நேரங்களை இனிமையாக்க ராஜா சாரோட வாய்ஸில் நீங்கள் பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தருவதற்கு நாங்கள் ரெடி. ராஜா சாரை பற்றி புதுமையான செய்திகள், வெளிவராத தகவல்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம அலசி நம்ம மனதோடு மனதாக இந்த இசைஞானியினுடைய நிகழ்ச்சியை நம்ம கொண்டு செல்வோம். இது ராஜா ராஜன். ஏன் அப்படின்னா, அவருடைய இசை சிறிய, அது நம்ம சொல்கிறோம்ல குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறோம், அந்த குடும்ப பிரச்சனையில் ஆரம்பித்து தேச பிரச்சனை வரைக்கும் பாட்டு, அவரோட பாடல் எல்லா பாடல்களும் சொல்லலாம். ஒரு பாடல் இன்னைக்கும் அந்த பாட்டு, அதை கேட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லாரும். தாமரை மேலே நீர்க்குமில் போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு வானமும் வேளியும் தேவை என்ன, உன்னோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ, கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மஞ்சம் வந்த தென்றலுக்கு மன்றம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே என் அன்பே. ஏன் நம்ம ராஜா சாரோட நிகழ்ச்சியை இரவு நேரங்களில், அதுவும் ஒரு லைவ் ஷோவில் நம்ம மக்கள் பார்க்கணும், அவங்க விருப்பப்பட்ட பாடல் கேட்கணும் அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்போம். பிரச்சனையை நமக்கு வந்து இப்போ இருக்க பிரியல், அதுவும் கொரோனா நேரத்தில் நிறைய பிரச்சனையில் இருக்கும், நிறைய மன உளைச்சலில் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம மனசை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே தவிர, இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் பாடல்களை கேளுங்க. அதுவும் இன்னையிலேருந்து கோயில்கள் திறக்கலாம் அப்படின்னு மாநில அரசு நமக்கு இந்த கொரோனாவில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஒரு பாட்டிலையும், அதாவது தெய்வத்தை பற்றி கூட இவரால் பாட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா, அது இசைஞானியால் தான் முடியும். அதாவது அந்த பாடல் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதாவது அந்த படம், நான் ஏற்கனவே சொன்னேன், கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெள்ளி விழா கண்ட அந்த படம், அதில் அந்த பாட்டு தியேட்டரில் போடும்போது நிறையா பேருக்கு சாமி வந்திருக்கு. அது அந்த 90s உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பாட்டு, அந்த மாரியம்மா சாங்கு. ஏன்னா அந்த பாட்டை கேட்கும் பொழுது தியேட்டரில் உள்ளவங்களுக்கு சாமி வந்து அங்கே சாம்பிராணி போட்டு அதை சரி பண்ணுற அளவுக்கு அந்த இசையினுடைய தன்மை மனித உணர்வுகளை எப்படி தூண்டுது பாருங்கள். அதாவது பாட்டு கேட்கும்போது நம்ம தூங்குகிறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம் அப்படின்னா, நம்ம உணர்வுகளை அந்த தெய்வத்தின் மீதுல பக்தியை கூட நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா, அது கண்டிப்பாக இசைஞானினால் தான் முடியும். மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா, காத்தும் மழையும் நீயம்மா, வானத்தை போல் நின்னு பாரம்மா, வந்தேன் தேவி நானம்மா, அங்கம் முழுதும் கொண்டு சேர்ப்பாயே, முக்தி நிலைய கொண்டு காப்பாயே, சாட்சி சொல்லும் தாயே துணை, தீயெல்லாம் பூவாக மாறட்டும், மாரியம்மா மாரியம்மா, திருசூலியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா, திருசூலியம்மா நீலியம்மா. எல்லா சூழலுக்கும் ஒரு மனுஷனால் பாட்டு கொடுக்க முடியும்னா, கண்டிப்பாக ராஜா சார்னால் மட்டும்தான் முடியும். நீ எந்த சூழல் கொடுத்தாலும் சரி. இப்போது ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து, இதான் சார் படத்தோட கதை அப்படின்னு ஒன்லைன் ஸ்டோரிமா, அந்த ஒன்லைன் ஸ்டோரி சொல்லி முடித்த உடனே எத்தனை சீக்வன்ஸ் இருக்குது, எத்தனை பாட்டு எந்த இடத்துல வரணும் அப்படின்னா, அது எந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அதை பாட்டாக மாற்றக்கூடிய திறமை அது கண்டிப்பாக ராஜா சாருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா
நிறைய படத்தில் நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இன்னைக்கு வரைக்கும் மக்களோட மக்களாக இணைந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக ராஜா சார் நம்ம நிகழ்ச்சியோட காலர். ஹலோ சார், வணக்கம். என் பாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஆமா, அது போட்டுடலாம் சார். ராஜா சார் பாட்டு பிடிக்கிறதுக்கு என்ன சார் உங்களுக்கு காரணம்? என்ன காரணத்தினால ராஜா சார் பாட்டு பிடிக்குது? இல்ல சார், பாடல் வந்து ஒரு நல்ல தெய்வீகமா இருக்கும். சரி, உலகமே இதனால ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. ஓகே, இந்த பக்தி பாட்டை தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிடித்த நம்ம குடும்ப பாங்கான பாடல்கள் அது மாதிரி பிடிக்கணும்னா எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? அதான் அம்மா என்று அழைக்காத உயிரில்லை. அந்த பாடல் அம்மா என்றழுக்காத உயிரில்லையே. ஒரு ரெண்டு லைன் பாடுங்க பாப்போம். அம்மா என்றழுக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாய் என்று ரொம்ப அருமையாக பாடியிருக்கீங்க சார். உண்மையிலே நீங்கள் கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் அறம் டிவியை போய் செல்லில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து நம்ம சேனலோட நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா டெய்லி கால் பண்ணுங்கள், எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? நிகழ்வு ஓகே. தேங்க்யூ 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 தேங்க்ஸ் ஃபார் காலிங். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும். அதுக்குள்ளே ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, ஹாய், வணக்கம். நீங்க இருந்து பேசுறீங்க? இது ராஜா, ராஜா தான். ஹலோ, நான் மணப்பாறையில பேசுறேன் சார். மணப்பாறையிலிருந்து பேசுறேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன பாடல் வேணும் நம்ம ராஜா ராஜா தான் நிகழ்ச்சியில? அதுக்கான காரணம் சொல்லிடணும். என்ன பாட்டு சொல்லவே இல்லையே. என்ன காரணமா? அது கேட்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு எப்பவுமே. அது என்ன படத்துல இடம்பெற்ற பாடல் கரெக்டா சொல்லுங்க. பொதுவா பெண்கள் வந்து தினமும் கால் பண்றாங்க, நிறைய இது சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே இப்ப சொல்றாங்கம்மா, ராஜா சார் பாட்டு இதனால பிடிக்கும், இதனால பிடிக்கும், இதனால பிடிக்கும். சில பேர் சொல்றாங்க சார், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம் சார், இந்த பாட்டு கேட்டா வீட்டுக்கார நாவும் வராது சார், கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னா சொல்றாங்க. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல சார், அவர் இசை ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டு கேட்டாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியல, அவ்வளவு சாங் கேட்டாலே ஒரு அவ்வளவு அமைதியா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்க நேரத்தில் அதை போட்டோம்னா ரொம்ப இனிமையா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேமா, ஓகே ஓகே ஓகே. அவர் இசை ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. ஓகேங்களா? டெய்லி கால் பண்ணுங்க, உங்க விருப்பமான பாடலை கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்க கேட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, நீங்க தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா? டாக்குன்னு போடுங்க பாப்பா. தொடர்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அதாவது வித்தியாசமான காலர் வித்தியாசமான சாங் கேட்டாங்க. இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு பாடல் என்ன கேட்டுருக்காங்க. உண்மையிலே தொடர்ந்து லைன்ல காலர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே விருப்பம். ஹலோ, வணக்கம். ராஜா ராஜா தான், நான் உங்கள் சரவணன். சொல்லுங்க மேம், எங்க இருந்து பேசுறீங்க? வாட்ஸ் யுவர் நேம்? இளையராஜாவின் எதிரொலி புதுக்கோட்டை சரவணன் அப்படின்னு சொல்லிருக்கு. ஏன்னா யாரும் பட்டம் குடுக்கறதில்ல மேடம், நமக்கு நாமே பண்ணிக்கிறது தானே. என்ன நினைக்கிறீங்க? யாரு கேட்க போறா சொல்லுங்க. இந்த லைவ் மட்டும் என் வீட்டுக்காரமா மட்டும் பாத்துட்டு இருக்காங்க, எதுக்காக பாக்குறாங்கன்னு கேட்கணும் நீங்க இந்த நேரத்துல. சரி சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு, என்ன காரணம்? ஒரு ரெண்டு லைன் பாடுங்க. கண்டிப்பா நம்ம போட்டுடலாம். என்ன ரீசன்மா அந்த பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கும், காரணம் என்ன? ஆமாங்க சார், இளையராஜா சாரோட சாங் கேட்டோம்னா கஷ்டத்திலயும் அழுதறணும். ஆஹா, இந்த மாதிரி சோகமான பாடல்லாம் ரொம்ப வித்தியாசமான. சரி, ரைட், காதல் திருமணம்.
ஆமாங்க சார், நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டதனால அவரோட காதல் சாங் ரொம்ப நல்லா இருக்கும் கேக்க கேக்க. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா மறந்துடலாம். நீங்க இப்ப சந்தோஷமா இருக்க, நீங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கான பாட்டு கண்டிப்பா வரும். நான் உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசம் கேக்குறேன், இந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னமா? நான் ஒருத்தர் கேட்டேன், அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, அத நான் சொல்லலாமா? லவ் மேரேஜ் அப்படின்னா நம்மளா போய் கிணத்துல குதிக்கிறது, அரேஞ்சு மேரேஜ்னா சொந்தக்காரங்கன்னா சேர்ந்து தள்ளி வர்றது, ஆக மொத்தம் குதிக்கிறது குதிக்கிறது தான் அப்படின்னு ஒரு நகைச்சுவை இடையில உங்களுக்காக. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங். இணைஞ்சிருங்க, நீங்க கேட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லடி, பன்னிசையில் பாடங்கள் மாற்றி சொல்லடி, உன்னையும் தன் மனக்கூண்டில் என்னை தள்ளடி, கண்ணை சைத்து அங்கேயே வைத்து கொள்ளடி, உள்ளம் இன்று அனல் கனலாய் கொதிக்குதடி, உன் பிள்ளை முகத்தருகே நெஞ்சம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் அழகில் உள்ளம் மெல்லச் சிரிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி. உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி. பாட்டு முடிஞ்சு பல மணி நேரம் ஆனாலும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போல்லாம் பாடல் வருது, நம்ம யாரையும் குறைச்சி சொல்லலை, ஏன்னா நிறைய ரசிகர்கள்லாம் நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்கலாம். இருந்தாலும் பாட்டை விட பாட்டத்தினுடைய சத்தம் இருக்குல்ல, அந்த தாளங்கள் வந்து பாட்டு கீழே கேட்கும், சத்தம் மேலே கேட்கும். நீங்கள் ராஜா சார் பாட்டை நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் எடுத்து பாருங்கள். 1000 படங்களுக்கு மேலே இசையமைத்து மிகப்பெரிய சிம்பொனி மாஸ்ட்ரோ இளையராஜா, அவரோட பாட்டில் பாட்டு தனியாக கேட்கும். ஏன்னா முன்னாடி மெட்டுக்கு பாட்டு, இப்போ துட்டுக்கு பாட்டு அப்படிங்கிறப்ப மாறிடுச்சு. ஏன்னா இசையினுடைய அளவை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி கேட்குறோமோ அவ்வளோக்குள்ள இதமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு மெலடி சாங் கேட்டோம், ராஜா சாரோட பாட்டு வித்தியாசமான பாடல்களை பார்த்துக்கிட்டே வரோம். இந்த பாட்டு அது நம்ம அரசியல் அதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒருவருக்கு மிகப்பெரிய பேரே வாங்கி தந்தது, மரியாதைக்குரிய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு உண்மையிலே அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ். இந்த பாட்டு எத்தனை தடவை பார்த்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் இது மாதிரி ஒரு பீட்டு, அந்த நம்ம சொல்கிறோம்ல அடிப்பாட்டாக இருக்கணும், ஃபோக் சாங் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த பாட்டுக்கு இணையாக இன்னும் ஒரு கம்போசிங் இன்னொரு மியூசிக் டைரக்டரால் கொடுக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அது ராஜா சாருக்கு மட்டும்தான். ஹேட்ஸ் அப் ராஜா சார், உண்மையிலே உங்களுக்கு வெற்றியெல்லாம் அவங்க கூட வரும், நீங்கள் போற நல்ல பெருமை கொள்ளும், சத்தியத்தை தினம் காத்து வரும், எங்கள் சாமி தரும் பல நூறு வரும், மனசு எல்லாமே கோயிலையா அதுல நீதானே சாமி ஐயா, நல்லவரா இவர் நல்லவரா, நல்ல குணம் பல உள்ளவரா, ஊரெல்லாம் பேர் சொல்லும் நல்லவரா, நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லும் இந்த பட்டி தொட்டி, பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லும் இந்த பட்டி தொட்டி. இதை விட ஒரு பீட்டு கண்டிப்பாக இன்னொரு மியூசிக் டைரக்டர்னால கொடுக்கணும் கண்டிப்பாக முடியாது. அதனால தான் அவரை வாழும் கடவுள் இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் நம்ம இது மாதிரி ஃபோக் சாங் பீட் அதிகமாக இருக்கிறது கேட்டாலும் சில விஷயங்கள் கர்நாடிக்கில் அமைஞ்சிருக்கும். அந்த பாடலை ராஜா சார்னால் கொடுக்க முடியும்னாலும் கொடுக்க முடியும். அன்னை ஒரு ஆலயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நீங்கள் எல்லோரும் கேட்ட சாங் தான். அதே பாட்டை நீங்கள் நிறைய நம்ம நாடகங்கள் பார்க்குறோம்ல, புராண நாடகங்கள்லாம் பார்ப்போம், அர்ச்சந்திர மயனகண்டம் பள்ளி திருமணம் அப்படின்னா பார்த்துருப்போம் எல்லாரும். அந்த நாடகத்தில் அந்த பாட்டை பாடுவாங்க, அது என்ன பாட்டுன்னு புரியறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போது இந்த பாட்டை எங்கேயோ கேட்டுருக்கிறமே கேட்டுக்கணும் ரசிகர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அதாவது அந்த நாடக கலைஞர்கள் இதயத்தில் கூட போய் உள்ள போனா கண்டிப்பாக அது இசைஞானியால் தான் முடியும். வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன, மலையை மூடுவதென்ன,
முயில் தானோ துயில் தானோ, முயில் தானோ துயில் தானோ, சந்தன காடிருக்கு தேன் சிந்திர கூடிருக்கு, தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல, அதுக்குள்ள காலர் வந்து காதல சொல்ல. ஹலோ, ஹலோ, வணக்கம். தங்களின் பெயர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சி சென்னை கருணாகரன் பேசுறேன். கருணாகரன் சார், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மேகங்க இருக்க இல்ல பிள்ளை, மேகங்க இருக்க இல்ல. அப்பா அலக்கி எப்படில, என்ன காரணம் இந்த பாட்டு கேக்குறதுக்கு, என்ன காரணம் ஏதாவது? அந்த இது அந்த மலை தண்ணியில போறதுக்கு எனக்கு நல்லா இதா இருக்கு. ரொம்ப அப்படி அந்த படகுல போட்டு நம்ம இது பண்ணி போடுறாங்க பாத்தீங்களா? ஆமா, அஞ்சு பேர்த்த உக்கா வச்சு இது பண்ணி வர்றதுக்கு அது அப்படியே அது அப்படியே போட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்களே. ஆமா, மேகங்க இருக்கையிலே உள்ள தேகம் குளிருதடி. அதாவது எதுக்கு சொன்னோம் அப்படி நாடக கலைஞர்கள் அப்படின்னா, எல்லாருடைய மனதிலையும் ராஜா சாரால் மட்டும்தான் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது. எல்லாரோட பாடல்களும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் கேட்டாலும், ஆனால் ராஜா சாரோட பாட்டுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, அது மேலே நமக்கு ஒரு தனி, அதை ரொம்ப பேர் சொல்கிறாங்க சார் அதை கேட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார், அதான் சார் காரணம் அப்படிங்கிறாங்க. அதே போல் நம்ம இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப உறவுகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறோம். அதாவது நம்ம அப்பா அம்மா முன்னாடி கூட்டு குடும்பம் இருந்தாங்க, அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரிய குடும்பம், தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் தாத்தா இருந்தாருன்னா அந்த வீட்டுக்கு நூலகம் மாதிரி அந்த தாத்தா, ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க பெரிய மருத்துவமனை மாதிரி அவங்க வீட்டில் உள்ள கொண்டு. இந்த உறவு முறைகளை பாட்டில் கொண்டு வந்து எழுதிட்டாங்க, பாடலாசிரியர் எழுதிட்டாரு. இந்த உறவு முறைகளை எப்படி கையாளணும் கேஜே யேசுதாஸ் அவர்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்க, இசைஞானி ரெடி பண்ணிட்டார். அதாவது அந்த பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த விதமாக இருந்தாலும் அந்த பேத்தியும் என் தாய்மார் தான், என்னுடைய பேத்தி எனக்கு தாய் மாதிரி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வேறு யாருனாலையும் கொடுக்க முடியாது அந்த கம்போசிங். உண்மையிலே இந்த அதான் மாஸ்ட்ரோ அப்படின்னா அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் அப்படின்னா, அந்த பாட்டில் அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் நான் வந்து பார்ப்பேன், தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன், கண்களும் ஓய்ந்தது ஜீவனும் தேய்ந்தது, தீப தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய், இந்த கண்ணீரில் சோகம் இல்லை நெஞ்சில் ஆனந்தம் தந்தாய், பேத்தி என்றாலும் நீயும் என் தாய், பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. இப்படி ரொம்ப இனிமையாக கேட்டிருப்பீங்க, எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க. காரணம் என்னென்னா, அந்த உறவுகளை மட்டும் இல்லை, சின்ன விஷயத்தை கூட இசையில் கொண்டு வர முடியும். ஒரு பாட்டு நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம், அதில் இன்ஸ்ட்ருமெண்டல் எதுவுமே வராது, ஒரு சின்ன ஷூ சின்ன கைத்தட்டல் மாதிரி நமக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பருவமே புதிய பாடல் பாடு, அந்த பாட்டை கேளுங்க, கேட்கும்போது அப்புறம் ஒரு சின்ன சத்தம் இவ்வளோதான். அதாவது சின்ன இசையை கூட ஒரு மகத்துவமாக கொடுக்க முடியும் அப்படின்னா அது ராஜா சார்னால தான் முடியும். அதே போல் விஷுவலைசேஷன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது, ஆனால் ஒருவேளை இப்படித்தான் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த கற்பனையை பாட்டில் கொண்டாந்து அதுக்கான கம்போசிங் இருக்கும். இப்போது ஒரு பாடல், சரத்பாபு வண்டியில் போயிட்டு பாரு, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், மழையே மழையே அற்புத காட்சி செந்தாழம் பூவில்,
செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். அந்த பாட்டில் அந்த கம்போசிங் அதான் எல்லாம் மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி வேறுபடுறோம். பொதுவாக சொல்லுவாங்க, வெற்றியாளர்கள் யாரும் ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை, வெற்றியாளர்கள் வேறு மாதிரி சிந்திக்கிறார்கள், மற்றவங்கள்ட்ட இருந்து வேறுபடணும். அதனால தான் அவரை மாஸ்டரோ இசைஞானி அப்படிங்கிறோம். அதாவது கற்பனை வளம் யார்கிட்ட இருக்குன்னா ஒரு சேமிப்பாளர் இப்படி தான் இருக்கணும், அந்த கற்பனை வளம் கண்டிப்பாக ராஜா சார்ட்ட எப்பவுமே இருக்கும். அதே போல் மெல்ல திறந்தது கதவு, அதாவது அந்த இடத்துல ரெண்டு பேரும் மியூசிக் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியாது. அதாவது சில பாடல்கள் ராஜா சார் சாங்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அவரோட இருக்காது. நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு கேட்டிருப்போம். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. அது கண்டிப்பாக ராஜா சாரோட பாட்டு இல்லை, அது அம்சலேகா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இந்த இப்படித்தான் இவரோட பாட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படத்தோட பேர் எதுவுமே தெரியாது, இது ராஜா சாரோட தான் இருக்க முடியும். அதே போல் மெல்ல திறந்தது கதவு எம்எஸ்வி அவர்களும் இளையராஜா அவரும் இணைந்து பண்ணியிருக்குது. அதில் இந்த பாட்டு இன்னும், அதாவது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு ஒரு இதுக்கும்னா, குறிப்பாக ஒரு போன வாரத்தில் கூட நேயர்கள் தொடர்ந்து கேட்டாங்க, அதை போட முடியாத ஒரு சூழல், அவங்களுக்காக அந்த பாடல். உருசனோ தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பவிமனோ தூங்கலையே, அது ஏனோ தெரியலையே. உருசனோ தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பவிமனோ தூங்கலையே, அது ஏனோ தெரியலையே. ரொம்ப இனிமையான பாடல் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம டெய்லி இந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். ஏன் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் நம்ம அடிக்கடி சொல்கிறதா கூட, எல்லாரும் நம்ம ஷோ பார்க்கணும், ஷோ பார்த்துட்டு உங்களுடைய காலர் உங்களுக்கு தேவையான பாடல், இந்த பாட்டு ஏன் பிடிக்கும், என்ன காரணம் அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா இசை மனதோடு இருக்கணும். எப்படி தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த பாட்டு கேட்கணும், வாய்ஸ் ஆஃப் இளையராஜா சார் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. டெய்லி இது மாதிரி டிப்ஸ் நான் நிறைய வச்சிருக்கேன், நீங்கள் ஒன்றே கேட்டதீங்க, ஹோட்டலில் வேலை பார்த்தீங்க டிப்ஸ் அப்படின்னு இல்லை, ஒரு ஐடியா உங்களுக்கு, ஒரு யோசனை. இப்போ பாருங்கள், ஒரு சந்தன காட்டுக்குள்ளே புதுச்சந்திரன் சாயிலே, சிங்கார கூட்டுக்குள்ளே குளிர்தென்றலும் வீசையிலே, குயிலு குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே, கண் விழிச்சு நான் இருப்பே கண்ணே உன் பக்கத்திலே, சோலை பூவே அறிரோ சொக்க பொன்னே அறாரோ, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே புதுச்சந்திரன் சாயிலே. ராமராஜன் சார் பத்தி சொன்னோம். ஏன் அப்படின்னா பாட்டுக்காகவே படம் ஓடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது ராஜா சாருடைய பாடல்கள், அது கரகாட்டுக்காரன் படமா இருக்கட்டும், அது மாதிரி எங்கோ ஒரு பாட்டுக்காரன் அப்படிங்கிற படம், மில்லு பாட்டுக்காரன், நிறைய படம் அவருக்கு சொல்லிட்டே போகலாம். அதுலேயும் மதுரை மாதிரி கொழுந்து வாசம், இது அசாத்தி உன்னுடைய நேசம். அப்படியே இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க, நான் கிளம்புறக்கான நேரம் வந்து நாளை மீண்டும் ராஜா ராஜா உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுக்கோட்டை சரவன், நன்றி, வணக்கம், டாடா, சி யூ, பை பை, குட் நைட். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.